சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நம்ம வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் கவனமாக பார்க்குறதுக்கு, உங்கள் தேவைகளை எல்லாருமே நீங்கள் எனக்கு கமெண்டில் கேட்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள். இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 HP மோட்டர் வந்து ஒரு 60 அடி போரில் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு தண்ணியோட அவுட்புட் வந்து ஒரு 5 HP அவுட்புட் எடுத்து கொடுத்துருக்குறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட்டு. ஸோ நீங்கள் வீடியோ முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம், எப்படி பண்ணியிருக்கிறோம், கஸ்டமர் ஃபீட்பேக்கு எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களே இதை பார்த்தீங்கனாலே கொஞ்சம் ஆச்சரியப்படுவீங்க. ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் அதோடய தண்ணியோட அவுட்புட் இருக்கும். அது போக வந்து கஸ்டமரோட ஃபீட்பேக்கும் நான் இதில் கொடுத்துருக்குறேன். அதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3 HP மோட்டரோட அவுட்புட்டு தான். பட் ஆனால் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 HP அவுட்புட் அளவுக்கு ஈக்குவலாக சமமாக இருக்கும். இதுதான் அதோட போரோட டீட்டெயிலு. போரு இதுக்கு அடியில் வந்து இருக்குது. இது ஒரு சின்ன உரக்கிணர் மாதிரி போட்டிருக்காங்க, அதுக்கு கீழே போர் போட்டிருக்காங்க. மொத்தம் 60. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? நான் சங்கர். நம்ம இன்றைக்கி ஒரு மற்றொரு இன்ஸ்டாலேஷன் வந்து இது வந்து சமயநல்லூர் மதுரை போகிற வழியில் திருமங்கலத்துக்கு அடுத்து சமயநல்லூர்னு ஏரியா. அந்த இடத்துல ஒரு 3 HP 50 அடி போர்லேருந்து தண்ணி எடுத்து கொடுத்துருவோம். அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. இது வந்து 3 HP மோட்ரு. 3 HP மோட்டர்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 50 அடியிலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 3 இன்ச் டெலிவரி அவங்க வந்து 2.5 இன்ச்சாக ரெடியூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அது ஒரு இன்ஸ்டாலேஷன் தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. இது வந்து அதுக்குரிய பேனலு. மோட்டர் அங்கே இருக்குது, அவங்க வயலில் போட்டிருக்குறோம். மோட்டர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்னிங் அரெஸ்ட்டு, நல்ல ஹைட்டாக ஒரு லைட்னிங் அரெஸ்ட்டு போட்டு கொடுத்து ஜிஐ ஸ்ட்ரக்சர், ட்ரைவு எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். ஜிஐ ஸ்ட்ரக்சர் இவங்க வந்து வயலில் கொஞ்சம் இந்த இடத்த வந்து மேடாக தூக்கணுங்கிறதுனால நார்மலாக போடுற ஹைட்டோட அதிகமான ஹைட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். இது VFT ட்ரைவு போட்டு 8 பேனல் மோனோபெர்க்கு, விக்ரம் மோனோபெர்க்கு போட்டு 8 பேனல் விக்ரம் மோனோபெர்க்கு போட்டு 3 HP மோட்ரு ரன் பண்ணியிருக்கிறோம். 3 HP மோட்ரு ரன் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அதோடய அவுட்புட்டை தான் இவ்வளோ நேரம் பார்த்தீங்க. இப்போ இது வந்து அதோடய VFT ட்ரைவு ஸ்ட்ரக்சரு, அந்த டீட்டெயில் எல்லாம் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. இது போக நம்ம கஸ்டமர்கிட்டையும் அவங்களோட ஃபீட்பேக் எல்லாமே கேட்போம், எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்கிறாங்கன்னு. இப்போ நம்ம இந்த ட்ரைவோட டீட்டெயில் பார்க்கலாம். நம்ம அந்த ட்ரைவ் பாக்ஸ் தான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா INVT ட்ரைவ் போட்டிருக்கோம். INVT ட்ரைவ் 5 HP ட்ரைவு. இது ட்ரைவ் பாக்ஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இதில் எவ்வளோ சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோன்ட்டு. இன் ஃபியூச்சரில் இவங்க 2 மோட்டர் ஓட்டுறதுனால இதில் வந்து அவங்களுக்கு சேஞ்ச் ஓவர் சுவிட்சும் வச்சு கொடுத்துருக்குறோம். அது போக பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு MCB லைட்னிங் அரெஸ்டரோட ட்ரிப்பரு, எர்த்து லீக்கேஜ் ட்ரிப்பரு எல்லாமே ஃபுல் எக்யூப்டாக, ஃபுல் கண்ட்ரோல் பாக்ஸோட ஃபுல் செட்டோடு பண்ணி கொடுத்துருக்குறோம். நாளைக்கு ஏதோ லைட்னிங்கில் ஏதோ ப்ராப்ளம் வருது, இல்லைனா ஏதாவது வேறு ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து ட்ரைவை பாதிக்காத அளவுக்கு, அது அதுக்குரிய உங்களுக்கு ஃபியூஸ் மட்டும் போகிற மாதிரி தான் இருக்கும் வந்து. வேறு எதுவும் டைரெக்டாக ட்ரைவ்லையோ வேறு எதுலேயோ உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. இதோட கண்ட்ரோல் பேனலோட டீட்டெயில் பார்த்துருக்குறீங்க. இதே மாதிரி இந்த கண்ட்ரோல் பேனலில் வந்து எந்த ஒரு மலையில் எதுலனாலுமே நீங்கள் வந்து வாட்டர் லீக் ஆகாது. அது போக வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணதுக்கு வந்து நீங்கள் உள்ளே ஆப்ரேட் பண்ண வேண்டியதில்லை, வெளியவே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது தேவையில்லை, நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ண மாட்டீங்க, வெளியே போகிறீங்கன்னா உள்ளே அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே ஆப்ரேட் பண்ண ஆஃப் பண்ணாலே போதுமானது. அது போக நம்ம இதை பற்றி டீட்டெயில் வந்து இது எப்படி இன்ஸ்டால் பண்ணாங்க, என்ன டீட்டெயிலுங்கிறத வந்து நம்ம கஸ்டமர் ஃபீட்பேக்கை நம்ம கஸ்டமர்கிட்டே கேட்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த இன்ஸ்டாலேஷன் வந்து நம்ம சார் தான் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. உங்கள் பேர் வந்து கதிரவன் சார். இப்போ அவங்க என்ன, இது எந்த இடம், எந்த டீட்டெயிலு, மற்ற டீட்டெயில் நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக? இது வந்து மதுரை மாவட்டம் வடக்கு தாலுகா சமயநல்லூர் கிராமம். சரிங்க. இது வந்து சமயநல்லூரில் வந்து நம்ம
ஃபோர் ட்ராக் வந்து மேல்புறத்தில் இருக்கு. பைபாஸ் வந்து பக்கத்தில் தான் இருக்கு, ஃபோர் ட்ராக் மேல்புறத்தில் இருக்கு. மேல்புறத்தில் இருக்கு. ஆமாம். அது போக இன்ஸ்டாலேஷன்லாம் எப்படி இருக்கு, என்ன மாதிரி? அதெல்லாம் பக்காவாக வந்தாங்க. காலையில் வந்து 3:30 நம்மளை கூப்பிட்டாங்க. சரி, இருட்டுற நேரம் பண்ண முடியாது அப்படின்னு நாங்கள் ஜென்செட்லாம் வச்சுருக்கோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு என்னை வந்து வீட்டில் வந்து கூப்பிட்டு வந்தாங்க. சரிங்க. கூப்பிட்டு வந்தோம், அவரோட படவரணும் ஜாமானை கொண்டு வந்தாங்க. வந்து இறக்குனோன்னு காலையில் கரெக்டாக 10:30 மோட்டர் கிட்டலாம் எல்லாமே மாட்டி ஸ்ட்ரெச்சர்லாம் ரெடி பண்ணி மோட்டர்லாம் மாட்டி ஓட்டி விட்டாங்க. சரிண்ணா, நீங்கள் இவ்வளோ தண்ணி வரும், இந்த சோலாரில் இவ்வளோ தண்ணி வரும்னு எதிர்பார்க்கல எதிர்பார்த்ததை காட்டில் நல்லாவே அடிக்குது. சரிங்க. ஆரம்பத்தில் வந்து இன்ஜினில் வர தண்ணி வந்தால் போதும் அப்படின்னு தான் நினச்சேன். இப்போ அதாவது காலையில் 10:00 இன்ஜினை காட்டிலும் 1.5 பங்கு 1.5 பங்கு அதிகமாக தான் விழுகுது. சரி சரி. தண்ணி வந்து இது வந்து 12:00 இன்ஜினில் விழுகிற காட்டில் 3 மடங்கு தண்ணி விழுகுது 12:00. ஒரு 5 HP டெலிவரி இருக்குமா அது? 5 HP டெலிவரி நல்லா வருது. 5 HP டெலிவரி நல்லா கிடைக்குது. ஆனால் நம்ம போட்டு 3 HP தான் போட்டிருக்கோம். இது வெளியே இருந்து யாரும் பார்த்தாலும் 5 HP டெலிவரி அப்படிமா? 5 HP எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. சரி, இந்த ஏரியாவில் இருந்து நான் தான் முத போட்டிருக்கேன். சரிங்க. இப்போ எல்லா விவசாயமே நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க, சரி பண்ணீங்க, என்ன யாரை கண்டக்ட் பண்ணீங்க, என்ன செஞ்சீங்க, பரவாயில்ல, இந்த அளவுக்கு வந்து எஃபிஷியன்சி இருக்குன்னு சொல்லி நாங்களே எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. சரிங்க. நான் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரு மற்ற டீட்டெயிலாம் எப்படி இருக்குது? ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம நார்மலாக வந்து அவங்க வந்து ஒரு சைடு வந்து 10 அடி ஹைட்டும் ஒரு சைடு 8 அடி ஹைட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி. நம்ம வயக்காடு வாசி நாளைக்கு தண்ணின்னு நிற்கும், நம்ம திருப்பி 2 அடி மேடுபடுத்தணும் அப்படின்ற காரணத்துக்காண்டி நான் 4 காலுமே வந்து 2 அடி சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். பண்ணி தரோம்னாங்க. அதே மாதிரி நல்லபடியாகவே நம்ம பண்ணி கொடுக்குறாங்க. இப்போயும் பார்த்தீங்கன்னாலே நம்ம நிற்கிறத காட்டிலுமே வந்து 5 அடி ஹைட் எக்ஸ்ட்ராவே இருக்கும். 5 அடி ஹைட் எக்ஸ்ட்ராவே இருக்கும். ஆமாம். ஸ்ட்ரக்சரோட ஸ்ட்ரென்த்து அதெல்லாம் எப்படி இருக்குது? அதெல்லாம் ஃபுல்லாகவே ஜிஏ மெட்டீரியல் தான், ஃபுல்லாக ஜிஏ மெட்டீரியல். நான் நிறைய இடத்துல விசாரித்தேன். விசாரித்ததில் வந்து ரேட்டு கம்மியாக சொல்கிறாங்க, ஆனால் வந்து எம்எஸ் பைப்பில் தான் போடுவோம் அதுன்னு இதுன்றாங்க. நாளைக்கு வந்து எம்எஸ்னாக்க நம்ம வந்து காற்றுல இருக்க ஈரப்பதம் பட்டாலே வந்து துருப்பிடிக்கும். நாளைக்கு வந்து நமக்கு வயக்காட்டுக்குள்ளே போடுறேன், நாளைக்கு வீக்காக இருங்க அப்படின்றக்காக தான் இப்போ நம்ம ஜிஏ எல்லாமே ஜிஏ மெட்டீரியல் தான் போடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னது வச்சு தான் இப்போ நம்ம சார்ட்டை வந்து சங்கர் சார்ட்டை வந்து நம்ம பண்ணது. சரிங்க சரிங்க. இது வந்து இப்போ நீங்கள் வந்து பேனல் என்ன மாதிரி பேனல் கொடுத்துருக்காங்க? பாலி பேனலா மோனோ பேனல்? மோனோ பேனல் மோனோ பேனல் கொடுத்துருக்கேன். சரிங்க சரிங்க சரிங்க. பட்ஜெட் வைஸில் ஓகே தானே? பட்ஜெட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியாக இருந்துச்சு உங்களுக்கு. நல்ல எஃபிஷியன்சி எனக்கு வந்து போது திருப்தியாக இருக்கு. சோலார் போடலாமா? சோலார் தாராளமாக போடலாம். நானே வந்து பயந்துக்கிட்டே தான் நான் வந்து பண்ணேன், ஆனால் உண்மையிலே நான் எதிர்பார்த்ததை காட்டில் வந்து சரிங்க நல்லா சூப்பராக இருக்கு. இப்போ உங்களை வந்து இது சோலார் போடக்கு முன்னாடி வந்து பார்க்க வந்தாங்களா எப்படி? ஆமாம், இடத்த முதல் வந்து சர்வே பண்ணிட்டு தான் போனாங்க. வந்து பார்த்துட்டு லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு பண்ணலாம், எத்தனை அடி ஆளாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. நம்மது வந்து கிணறு வந்து 60 அடி தான், 50 அடி தான் போட்டிருக்கு, ஆனால் 10 அடி வந்து கேப் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஜாமானுமே எந்த மெட்டீரியலும் நம்ம எந்த மெட்டீரியலுமே நாங்கள் வாங்கி கொடுக்கல, எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துட்டு தண்ணியை வெளியே டெலிவரி எடுத்து கொடுத்துருக்காங்க. லாக்டவுனுக்கு முன்னாடி வந்து சர்வே பண்ணி அதுக்கு லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. லாக்டவுன் வந்த வாசி தான் லேட்டுன்ட்டாங்க, அவங்களே சொன்னாங்க லாக்டவுன் வந்ததுனால லேட்டு, எல்லாம் ஒரு வாரத்தில் ஒரு வாரத்துலேயே பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அதே மாதிரி நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்க சரிங்க. வேறு யாரையும் வந்து சைட் வந்து பார்க்க வந்து அவங்களை வந்து பார்க்க வரலாமா? அவங்க நம்பரை கொடுக்கலாம். என்னுடைய நம்பர் கொடுங்க, நல்லபடியாக வந்து பார்க்க சொல்லுங்கள். காலையில் 8:00 ஓடிக்கிட்டே இருக்கேன். சரிங்க சரிங்க. 8 நான் இல்லாட்டினாலும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா நான் வந்துடுவேன். நான் பாலி வியாபாரம் பார்க்குற கொஞ்சம் வெளியில் போயிடுவேன், வந்துடுவேன் நான். சரிங்க. 11:00 வந்துடுவேன். 11:00 சாயங்காலம் 6:00 வரைக்கும் இங்கே தான் இருப்பேன் நான். சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா, வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து வேறு எதுனாலும் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு நன்றி சொல்லணும். சாப்பிடலாம் இல்லை, ஏன்னா நம்பி வாய்ப்பு கொடுக்கணும், அதையே நாங்கள் நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும். நம்ம டீசல் போடுறோம்னாக்க செலவுகள் வந்து பயங்கரமான செலவு. சம்சாரி வந்து இன்றைக்கி சூழலில் வந்து 10 ரூபா எடுக்கிறது வந்து பெரிய விஷயமா இருக்குது இன்றைக்கி. ஆனால் இது எந்த செலவு இல்லாமல், அதாவது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, லைஃப் லாங் பெனிஃபிட் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. சரி, அதனால தான் போட்டது. ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ தேங்க்யூ.